நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெங்களூர் சோழ தேவனஹள்ளி பகுதியில் வசித்து வருபவர்தான் பவித். 22 வயதான இளைஞரான இவர் கல்லூரி ஒன்றில் படித்து வந்துள்ளார். அப்போது தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கும் சிங்கப்பானவராவைச் சேர்ந்த மோனிகா என்ற பெண்ணுடன் பவித்துக்கு காதல் மலர்ந்துள்ளது. இருவருமே 4 ஆண்டுகளாகவே தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் திடீரென பிரச்சனை ஏற்பட்டு உள்ளது. இதையடுத்து பவித்துடன் இருந்த காதலை மோனிகா முறித்து கொண்டார். பின்னர் மோனிகாவை அவர் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர் பவித்துடன் பேச மறுத்துவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் சோழதேவனஹள்ளியில் சேர்ந்த மாணவரான ராகுலுடன் மோனிகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. இது குறித்து அறிந்த பவித் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இதனிடையேதான் கடந்த 7ஆம் தேதி அன்று ராகுலின் வீட்டிற்கு மாணவியான மோனிகா சென்றுள்ளார். இது குறித்து அறிந்த பவித் ராகுலின் வீட்டிற்கே சென்று மோனிகாவுடன் சண்டை போட்டுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ராகுல் ஏன் பவித் குறித்து ஏன் என்னிடம் கூறவில்லை என மோனிகாவை தாக்கியுள்ளார். கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ராகுல் வீட்டில் இருந்து தனது மோட்டார் சைக்கிளில் மோனிகாவை தன்னுடன் வீட்டிற்கு பவித் அழைத்து வந்தார். அங்கு வந்ததுமே இருவருக்கும் மீண்டும் கடும் சண்டை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கடும் ஆத்திரத்தில் இருந்த பவித் ஹெல்மெட்டால் மோனிகாவை கடுமையாக தாக்கினார். இதில் படுகாயமடைந்த மோனிகா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலையில் மோனிகா பரிதாபமாக இருந்தார். இதையடுத்து சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் ராகுல் மற்றும் பவித்தை கைதும் செய்தனர். இந்நிலையில்தான் மாணவியான மோனிகாவை ராகுல் மற்றும் பவித் கொடூரமாக தாக்கியதால்தான் அவர் உயிரிழந்திருப்பதாகவும், அதனால் ராகுல் மற்றும் பவித் மீது சோழதேவனஹள்ளி போலீஸ் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் துணை போலீஸ் கமிஷனரான சசிகுமார் தெரிவித்துள்ளார். இதற்கிடையேதான் மோனிகாவின் உடலை பார்த்து கதறி எழுத அவருடைய பெற்றோர்கள் இந்த கோலத்தில் பார்க்கவா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன் என்றும் கதறினார்கள். மேலும் பவித் மோனிகாவின் தலையில் ஹெல்மெட்டால் தாக்கிவிட்டு அவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து விட்டதாக கூறி எங்களிடமே பவித் நல்லவன் போல வேஷம் போட்டதாக மோனிகாவின் பெற்றோர் போலீசாரிடம் கூறியுள்ளார்கள். இன்ஜினியரிங் மாணவி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவமானது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.